என்ன மாட்டிட்டு இருக்கிற கலக்கா வறுத்துட்டு இருக்கேங்க. நீ சுகாஸ் கேட்டுச்சுங்களா? அதான் வறுத்துட்டு இருந்தா அப்புறம் அத்தையும் பாடு ஒட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்தா டீ குடிப்பாங்க. டீ வச்சு வச்சுட்டேன். அடுத்த கலக்கா வறுத்துட்டு இருக்கிறேன். டெய்லியும் நான் தான் டீ வைப்பேன். இப்ப நீ வந்ததுல இருந்து நீ டீ வச்சு குடுத்துட்டு இருக்க அம்மாவுக்கு. ஆமா, அப்புறம் கடமை இல்ல, அத்தைக்கு எல்லாம் செய்யணும். இங்க இருந்தா அப்ப நான் செய்வேன். ஆமா, நீ இருக்கறதுனால பாதி வேலை குறைகிறது எனக்கு. ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆராதனாவை பாக்குறது, ஆராதனாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் காயத்ரி இங்கேயே வச்சுட்டுக்கிறீங்க. இல்லைன்னா அனுப்பி விட்டுருப்பீங்க. பாசத்துலதான் இருக்கிறோம் இது. ஏன் புரியவே மாட்டேங்குது காயத்ரி ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அங்க இருக்கும்போது என்னன்னாங்க, காயத்ரி அக்கா தான் இங்க இருக்கணும், நீங்க போங்க, அவங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னாங்க. இப்ப நீ வந்து இருக்கிற எல்லாரும் போங்க, நீங்க காயத்ரி உங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. எப்ப என்னதான் புரிஞ்சுக்க முடியல. எங்க வீடு அத்தை கூட தான் ஆசைப்படுறோம். இளவரசங்கிட்ட சொல்லுங்க எல்லாரும், எங்க அண்ணா கிட்டத்த நீங்க சொல்லணும், வந்து இருங்க எல்லாம் ஒன்னா ஃபேமிலியோட இருங்கன்னு சொல்றதை விட்டுட்டு காயத்ரி போங்க. எங்க ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி தான். அவன் அப்ப எல்லாம் ஒட்டுக்கா இருந்து பழகினவன். இங்கேயும் வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் எங்க அத்தை கூட தான் இருந்தோம். இங்கேயும் எல்லாரும் இருந்து பழகியாச்சு. தனியா போய் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னு புரிய. அவங்க வந்து சரி ஒன்னா சண்டை போடாம ஒத்துமையா வந்து இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தப்பா நான் சொல்ல வரல. இருக்க வேண்டியது அவங்க கடமை. நான் எப்படி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நான் வந்து இளவரசனை தான் இங்க வந்து இரு இருன்னு சொல்ல முடியும். எங்க அண்ணனை தான் இங்க வந்து இரு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாக்கலாம், அது கூடிய சீக்கிரத்துல நடக்கு. கண்டிப்பா நடத்தி காட்டுகிறோம்.